சுங்கை கரங்கான், பாடான் மேகா முதியோர் இல்லத்தின் பராமரிப்பாளர் திரு விஜய், அம்முதியோர் இல்லத்தை பல ஆயிரம் வெள்ளி தனது சொந்த பணத்தை கொண்டும் குடும்பத்தினர், நண்பர்கள், பிரமுகர்களின் உதவியுடன் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்துள்ளதாக கூறினார். சில சதிகார கும்பலின் நடவடிக்கையால் முதியோர் இல்லத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து இவ்வில்லத்தை நடத்துவதிலிருந்து தாம் பெரும் சிரமத்திற்குள்ளானதாக அவர் மேலும் தெரிவித்தார். சிலர் கொடுத்து வந்த தொல்லைகளால் இதற்கும் மேலாக தொடர்ந்து நடத்த இயலாது என்ற காரணத்தால் சம்பந்தப்பட்டவர்களே வழி நடத்தட்டும் என்ற எண்ணத்தில் இம்முடிவுக்கு வந்ததாக திரு விஜய் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம், விஜய் பிரேம் பேசுறேன். முதல்ல உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். குறிப்பாக தாய்மார்கள், பெரியோர்கள், இந்த வீடியோ பார்த்துக்கிட்ட அனைவருக்கும் என்னுடைய மன்னிப்பு நான் முன்கூறிய வச்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதியோர் இல்லத்தை நான் மூடணும், இல்லை இவங்களை கொண்டு போய் இந்த மாதிரி இடத்துல தவிக்க வைக்கணும் அப்படின்னு நோக்கம் என்னோட இல்லை. எனக்கு இவங்க பண்ண அலப்பறையும் இவங்க பண்ண பிரச்சனையும் என்னால் தாங்க முடியல. நீங்கள் பாருங்கள், 5 வருஷமாக ஒரு முதியோர் இல்லத்தை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். யாரோட உதவியும் இல்லாமல் மக்கள், அதாவது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள், இவங்களாம் வந்து எனக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு 5 வருஷமாக இந்த முதியோர் இல்லத்தில் நடத்திக்கிட்டு இருந்தேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. மனநல குன்றவங்களும் அதில் இருக்காங்க. அந்த மனநல குன்றவங்க 2 பேர் சண்டை போட்டதை ஒருத்தர் வீடியோ எடுத்து, ஒருத்தர் இல்லை அவர் வந்து மேமா வீடியோ எடுத்து வைரல் ஆக்கணும்னு பிளான் பண்ணி அதை செஞ்சாங்க. அதை இன்னொருத்தருக்கு அனுப்பி அவர் நாடு தழுவிய நிலையில் தன்னை பப்ளிசிட்டி பண்ணிக்கணும், மக்கள் பிரச்சனையை நான் தான் கேட்கணும்னு அவர் எல்லாத்துக்கும் அதை வைரல் ஆக்கி நல்லா இருந்த ஓமை மூட வச்சுட்டாங்க. ஜேகேஎம் வந்து அந்த ஓமை மூடினதுமே அந்த 40 பேரையும் எங்களை ரோட்டில் விட்டுட்டு தான் ஜேகேஎம் மூடினாங்களே தவிர யாரையும் அவங்க கூப்பிட்டு போகல. அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் எங்கள் முதியோர் இல்லத்துக்கு யாரும் வந்து எந்த உதவியும் செய்யலை. அந்த 40 பேரையும் நான் கூட்டிக்கிட்டு 2 வாரமாக, 1 நாள் 2 நாள் வெயிலே படுக்க வச்சுருந்தேங்க, இடம் இல்லாமல். கடைசியில் ஒரு ஹோம் ஸ்டே பார்த்து அந்த ஹோம் ஸ்டேயில் அவங்கள தங்க வச்சு 1 நாளைக்கு 60 துள்ளி கொடுத்து நான் அந்த ஹோம் ஸ்டேயில் தங்க வச்சுருந்தேன். அங்கேயும் வந்து கச்சிரி பண்ணாங்க. கடைசியில் ஹோம் ஸ்டேக்காரர்களுக்கும் எனக்கும் மன வருத்தமாகி வேறு வழி இல்லாமல் இந்த இடத்த வந்து என்னோடய வேலை காரணங்களுக்காக எடுத்து வச்சிருந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் நான் இவங்களை கொண்டு போய் அங்கே சேர்த்தேன். ஏன் தெரியுங்களா, அவங்க படுக்கிறதுக்கும் அவங்க உறங்குறதுக்கும் ஒரு நல்ல இடம் வேணும்னு சொல்லி தான். ஆனால் அந்த இடம் நல்ல இடம்ல எனக்கும் தெரியும், ஏன்னா அங்கே வந்து பாத்ரூம் வசதி இல்லை, அங்கே வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, பட் வேறு வழி இல்லை, யாரும் எங்களை நம்பி வீடு கொடுக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து எந்த தலைவருமே இல்லை, யாருமே இதை இந்த என்னை பற்றி பேசுகிற யாருமே, நான் இருக்கேன் தம்பி, நான் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறேன், இவ்வளோ பேர் வச்சு நீ எவ்வளோ என்ன கஷ்டப்பட போகிறேன், பரவாயில்லவா நான் ஒரு வீடு பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு யாரும் வரலைங்க. அந்த டைமில் நான் தாங்க கஷ்டப்பட்டு அந்த வீடை எடுத்து அங்கே போய் இவங்களை வச்சு ஜேகேஎம் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது இடம் பார்த்து கொடு நாங்கள் போகிறோம் அப்படின்னு. அந்த டைமில் மறுபடியும் இவங்க வந்து ஐயா முதியோர் இல்லத்தை எப்படி வச்சுருக்க, ஏன் அப்படி வச்சுருக்கேன்னு, என்னோடய அனுமதி இல்லாமல் இப்போ பாருங்க, நிலத்துக்காரன் திறந்து விட்டான், நான் வந்தேன்னு ஒரு கதையை சொல்லி உள்ளே வந்து பூந்து இதோ வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து இவங்களையும் அப்படி வச்சுருக்கோம் அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு கடைசியில் உட்காந்து பேசும்போது என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை நாங்கள் தான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கோம்னு சொல்லி. நான் பாலாய்க்கு கால் பண்ணேன், இவங்க பிஞ்சரோபாவை பூந்துட்டாங்க உள்ளே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு. அப்புறம் இவங்க ஜேகேஎம் வர வச்சாங்க, ஜேகேஎமும் அவங்க வந்து கைவிட்டுட்டாங்க, 20ஆம்தேதி வரைக்கும் டைம் கொடு நாங்கள் வந்து இடம் பார்க்குறோன்னு. சரி நானும் முடிவு பண்ணேன், பரவாயில்ல இவங்க 20ஆம்தேதி வரைக்கும் டைம் கேட்குறாங்களே அப்படின்னு. ஆனால் மறாவது நாள் ராத்திரி 8 மணிக்கு திருப்பியும் ஃபேஸ்புக்கில் இவங்க இதை பற்றி வைரலாக போடுறாங்க. என்னங்க இது, உண்மையாகவே இவங்க உதவி செய்யணும்னு நினச்சிருந்தா இவங்க என்ன செய்யணும், சரி நான் ஒரு நல்ல வீடாக பார்த்து கொடுக்குறேன், ஏன்னா இவங்க தான் மாபெரும் தலைவராச்சே, நாடு தலைவர் நிலையில் போய் எல்லா பிரச்சனைக்கும் போய் தலையை நுழைக்கிறவங்களாச்சே, அவங்க என்ன செஞ்சுருக்கணும், சரி அந்த வட்டாரத்தில் எங்கேயாவது, இல்லை பிணையங்க வட்டாரத்தில், இல்லை இவங்க இருக்கிற வட்டாரத்தில் ஒரு வீடு பார்த்து இவங்களை அழைச்சிட்டாங்க, வா நான் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போயிருக்கணும். ஆனால் அதை செய்யலை, ஃபேஸ்புக்கில் ஏற்றி பப்ளிசிட்டி தேடணும். இவனுங்களுக்கெல்லாம் சீப் பப்ளிசிட்டி தானே தேவைப்படுது. அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன், நான் நல்லபடியாக போய் பாலையில் போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு இவங்க எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு கொண்டு போய் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குதுங்க, ஏன்னா என்னை விட பெட்டராக அவங்களால பார்த்துக்க முடியும், ஏன்னா அவங்க மாபெரும் தலைவர்கள், 4 மாடி பில்டிங் வச்சுருக்கோம், 4வது பில்டிங் கோஷமாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க தான் பேசுனாங்க. அதனால தான் நான் என்ன செஞ்சேன், இவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் இன்றைக்கி அவங்க வாசலில் விட்டுட்டு நல்லபடியாக அவங்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு நான் நல்லபடியாக அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துட்டேன். கொடுத்துட்டு வரும்போது கூட என்னை தப்பாக தான் பேசினாங்களே தவிர அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கல, நீ என்னை பார்க்க முடியலன்னு சொன்னனால தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். இந்த வயசானவங்க வந்த கண்ணில் வந்த கண்ணீர் சாதாரண கண்ணீர் இல்லைங்க. இவ்வளோ நாள் இந்த முதிரலத்தை நான் வச்சு பார்த்ததுக்கு காரணம் ஒரு மனிதாபிமானத்தில் மட்டும்தான். ஆனால் ஒரு சில புறம்போக்குங்க இவனை மாதிரி ஆளுங்களாம் நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு இன்றைக்கி நான் அவங்கள விட்டுட்டேன்,
எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு, நல்ல துணிமணி, அவங்க மெடிக்கலுக்கான சம்மதம், அவங்க ட்ரெஸ்ஸிங்க்கு மற்ற எல்லா விஷயத்தையும் இவங்களால் செய்ய முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இவங்க நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட நான் பதிவு பண்ணிக்கிறேன். தயவுசெய்து நான் செஞ்ச விஷயத்த என்னை நீங்கள் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. மறுபடியும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், காரணம் இதை நான் வேணுமெனிக்கே செய்யணும் இல்லை, என்னால் இதை தாங்க முடியலங்க. நீங்கள் அப்பா இறந்து இன்னும் அந்த இதுலேருந்து நான் இன்னும் வெளியே வரலைங்க. எங்கள் வீட்லேயும் வயசானவங்க இருக்காங்க, எனக்கு தெரியும் வயசானவங்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு. வேறு வழி இல்லாமல் தாங்க நாங்கள் வந்து உட்காந்துருந்தேன். ஆனால் இவங்கெல்லாம் பண்ண ஒரு டார்ச்சரு, இவனும் ஒரு சில பேர் வந்து என்னத்துக்கு தான் இதை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதனால் இன்றைக்கி நான் விட்டுட்டேன், நல்லபடியாக அவங்ககிட்ட விட்டுட்டு நான் நல்லபடியாக வந்துட்டேன். பார்த்துக்கிட்டோம், அவங்க வச்சு பார்த்துக்கிட்டோம். இதுக்கு மேலே அவங்க என்னை பற்றி கெட்டவன்னு சொன்னாலும் சரி தான், நான் எப்படிப்பட்டவன்னு இவங்க விமர்சனம் பண்ணாலும் சரி தான், அதை பற்றி எனக்கு வருத்தம் இல்லைங்க. சரிங்க, அவ்வளோதான், நன்றி, வணக்கம்.